தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. வீட்டில் நகை அதிகமாக சேர வேணும் அப்படிங்கிற ஆசை பொதுவாக அனைவருக்கும் இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான உழைப்பையும் செயலையும் கட்டாயம் செயல்படுத்தணும். அப்படி செய்தும் சிலரிடம் வந்து நகை சேராமல் போகும். அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற நகையும் அடிக்கடி அடமானத்திற்கு சென்றுவிடும். இவையெல்லாம் சரி செய்ய நாம் செய்ய வேண்டிய மூன்று எளிமையான விஷயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முதல் விஷயம், தங்கம் வெள்ளி ரெண்டையும் தனித்தனியாக தான் வைக்கணும். ரெண்டையும் ஒன்றாக வைக்கும்போது நகை சேர்ற வாய்ப்புகள் வந்து இருக்காது. இரண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னா, நம்மிடம் இருக்கிற நகைகளை தேக்கு மரம் அல்லது சந்தன மரத்தால் செய்யப்பட்ட பெட்டியில் சிவப்பு நிற துணி விரித்து வைத்தால் ஸ்வர்ண ஆகர்ஷணம் வந்து அதிகமாக இருக்கும். முடியாதவர்கள் நகை வைக்கும் பெட்டியில் வந்து சின்ன சந்தனக்கட்டையாவது போட்டு வைக்கணும். சிறிது பச்சை கற்பூரமோ துணி அல்லது காகிதத்தில் மடித்து நகை வைக்கிற இடத்துல போட்டு வைக்கணும். பெருமாள் கோயிலில் அர்ச்சனை செய்த துளசி இலைகளில் சிலவற்றை நகை வைக்கும் இடத்துல போட்டு வச்சோம் அப்படின்னா நகை சேரும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். மூன்றாவது குறிப்பு பார்க்கலாம். நமது நகைகளை வெளியே அணிந்து சென்று வந்த பிறகு கலட்டி எடுத்து வைக்கும் முன்பு தண்ணீரில் கழுவி துடைத்த பிறகு தான் அதை வந்து எடுத்து வைக்க வேண்டும். இதே போல் நகை அடமானத்திலிருந்து திரும்பி வந்த உடனே தண்ணீரில் கழுவி துடைத்து எடுத்து வைக்கணும். உடுத்திய நகைகளை வந்து சுத்தப்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு தோஷமுள்ள நகையாக இருக்கும். மறுமுறை பயன்படுத்தும் போது சுக்கிர பகவானோட அனுகிரகம் கிடைக்காமல் நம்மிடம் தங்காமலே வந்து சென்றுவிடும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். வீட்டில் நகை அதிகமாக சேர இந்த எளிய குறிப்புகளையும் பின்பற்றி பாருங்கள். நன்றி.